வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் வாசுவின் வேதமலர்ச்சி சேனலுக்கு வரவேற்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிந்துக்குள்ள வாசுவின் வேதமலர்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்து இந்த வேதாத்திரி முகர்ஷியோட கவிதை, பரிணாமமாக படைப்பா கவிதை பேர். தெய்வமென்ற பேராற்றல் சங்கல்பத்தால் சிருட்டித்தது உலகதனை என்பார் ஆழ்ந்து மையுணர்ந்தால் சிருட்டிக்கு தேவை எண்ணம் மேலான தெய்வ நிலைக்கு அதில்லை என்போம். ஐயுணரு கப்பாலாம் அப்பால் அகன்ற சக்தி கப்பாலே உள்ளதேது அதனை கொண்டு செய்வதற்கு உலகதனை சிந்தனையால் என்றால் சீவ நிலைக்கன்றி சிந்தனைத்தான் ஏது அப்படிங்கிற மகிழ்ச்சி. இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிற படம். அதாவது முதல் நாள் கடவுள் நீரை நிலத்தை படைத்தான், இரண்டாம் நாள் நீரை படைத்தான், மூன்றாம் நாள் நெருப்பை படைத்தான், நான்காம் நாள் காற்றை படைத்தான், ஐந்தாம் நாள் உலகம் மொத்தம் படிச்சான், ஆறாவது நாள் ஆறு அறிவு படிச்சிட்டான் அப்படி. இது வந்து படைப்பு தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகரி சொல்கிறாரு பரிணாம தத்துவம், படைப்பு தத்துவம் கிடையாது. ஏன் பரிணாம தத்துவம் படிப்பு தத்துவம் கிடையாது அப்படின்னா, ஒரு பொருள் தன் நிலை கொண்டு அடுத்த நிலைக்கு அறிவோடு முன்னேறது பாருங்கள், இதான் பரிணாம தத்துவம். ஓ என்ன ரொம்ப இங்கிலீஷுமே தெரிஞ்சுக்கிற மாதிரி உதாரணம்னா சின்ன மாதிரி உதாரணம் சொல்ல முடியாது, முக்கிய ஒன்று சொல்ல முடியாது. வீட்டுக்குள்ளே மனுஷமெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க, திடீர்னு ஊருக்கு போகிறீங்க, இப்படி இந்த உதாரணம் வேறு எதுவும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். தூய்மையான பொருள் இருந்து சுத்தமான பொருள் வாங்கி டப்பாவில் போட்டு போகிறீங்க, ஒரு பாஞ்சு நாள் போகிறீங்க, மூணு நாள் போனி போகிறீங்க, பாஞ்சு நாள் ஆகிடுச்சு, பதினாலு நாள் ஒரு மாதம் ஆகிடுச்சு, திரும்ப டப்பா தந்து பார்த்தா என்ன இருக்கும், வண்டு கிண்டு பூஞ்சி கிஞ்சி கிடக்கும். நீங்கள் வண்டு பூச்சி வண்டு பிடிச்சி போட்டு போனீங்க, ஏன் வந்தது? அதுதான் பரிணாமம். அதனோட இயல்பிலிருந்து அடுத்த இயல்புக்கு மாறிடுது. ஏன் அப்படின்னா, அது சுவாசிக்கிறதுக்கு காற்று கிடைக்கிது, ஈரப்பதம் கிடைக்கிது. எது எது கிடைக்குது? எதுக்கு அந்த உயிரில் உயிர் பொருட்கு உயிர் இல்லாத பொருள் நினைக்கிறாங்க, உயிர் பொருள் அது. உயிர் பொருளுக்கு சுவாசிக்கிறது காற்று இருக்குது, ஈரப்பதம், காற்றுகள் ஈரப்பதங்குது. உடனே என்ன பண்ணுது அது? அடுத்த பரிணாமம் நோக்கி போக வேண்டியது. யாரா பண்ணுறாங்கன்னு யாரும் பண்ணல, யார் பண்ணுறது? இயற்கை பண்ணு. அதுதான் பிரபஞ்சம், இயற்கை. பேரறிவு, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்னும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே, பெருவழியே அந்த ஆம் வரலையே முதல்ல, பெருவெளியே தெய்வம் ஆம். ஏன் ஆம் அப்படின்னா, அந்த காற்றை சுவாசித்து அந்த பொருள் என்ன பண்ணும், அதனோட தன்மையை மாற்றிக்கொள்கிறது இயல்பை. இயல்புத்தன்மை மாற்றணும்னா அதுக்கு அடுத்த பரிணாமம், அந்த பரிணாமம் அதுவே போயிடுது. நம்மளை போக சொன்னால் அது போக சொல்லலை. ஏன் போகணும்? அதுதான் இயற்கை பிரபஞ்சம், அதுதான் வற்றாது இருப்பு, அது உள்ளே இருக்கிற இருப்பு. ஒரு பெரிய மரம் ஆழ மரம் எடுத்துக்கங்களேன், வெத ஆ வாழை மரம் பெருசாக போடுறோம் டவுளூ. நீ என்ன விதைக்கிறியோ விதைச்சோட மரம் வளர்ந்துடும், வந்தே தான் தீரும். என்ன விதைக்கிற வெத என்னென்ன விதை மட்டும் கிடையாது. மாமரம், தேங்காய் மரம், பாகம், மாமரம், தேங்காய், பண்ணை, எதை கிடையாது. எண்ணம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுமா? அது நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அது மரமாகும். அது செயல் எண்ணியது, எண்ணிய எண்ணம் எத்திக்கும் பாயம் அப்படிங்கிற மகர்ஷியா. ஏன்னா அந்த எண்ணம் வெளியேங்கன்னா அந்த செயலை முடிச்சு திரும்பி போகிறோம், அந்த எண்ணம் திரும்பி அதான் எண்ணும் போதே தூய்மையாக எண்ணல் வேணும் அப்படிங்கிறது. நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். தெளிந்த நல் அறிவுன்னு என்ன? சுகர்பிரம்ம ரிஷி தவன் இருக்கார் கடவுள் நன்றி. சுகர்பிரம்ம ரிஷி தெரியல, மனித விட கிழித்தாளர் இருக்கும். அவருக்கு முன்ன கடவுள் தோன்றார், தவத்தில் மிச்சினேன், உனக்கு என்ன வர வேணும் கேள். மனித உடல் கிளித்தலர், வியாச முனிவரோட பையன் சொல்கிறாங்க சுகபிரமணி. விவேக் இருக்கார், விவேக் இல்லை வைஜி மகேந்திரனோட குரு அவர் அப்படிம்பாங்க. அது அவர் குருவாக ஏற்றிட்டுருக்கார். அவர் நம்மளாம் என்ன கேட்போம், கொஞ்சம் ஒரு உபயானத்தை சொல்கிறார், கடவுள் தோன்றாருக்கு முன்னாடி என்ன வர வேணுமோ கீழ்த்தரன் அப்படிங்கிறாரு. அம்மா என்ன கேட்போம் அப்படின்னா, மனுஷனாக இருந்தா இந்தியக்காரன் கேட்டான், அமெரிக்காக்காரன் கேட்டான், ரூம் நிறைய தங்கம் கொடு,
ஆமாம், ஜப்பானுக்காரங்க ரூம் நிறைய வைரம் கொடுக்கு, கடவுள் முன்னே தோணி கொடுங்கன்னா வரவங்க தரேன் அப்படின்னு இவங்க கேட்குறாரு. வைரம் கொடு அப்படின்னு இந்தியாவில் கேட்டால் விவரமாக என்ன பண்ணுறீங்களா, அவங்க ரெண்டு பேர் மேலே பொறாமல் எனக்கு கிடையாது, அந்த ரெண்டு ரூம் சாவி மட்டும் கொடுனாதான். சுகர் பிரம்மசி கேட்குறாரு பாருங்க, என்ன வரம் கேட்குறாருன்னா, எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எது நல்லதோ அதை கொடுனாதான். ஆண்டவன் மறந்துட்டான் இவனுக்கு என்ன வரம் தருது எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எது நல்லதோ அதை கொடுன்னா. இந்த மாதிரி விவரம் யாரும் கேட்க மாட்டாங்க. விவரம் என்ன கேட்பாங்க, பில்டிங் கொடு, பங்களா கொடு, நல்ல ஃபேமிலி கொடு, நல்ல அரசவை கொடு, ஊரெல்லாம் நல்ல பேர் வேணும். பத்து பேர் கேட்டாரா சாமி, எனக்கு எல்லாத்துக்கும் நல்ல பேர் வேணும். சாமி சொன்னாலே அந்த பேர் எனக்கே வரல, உனக்கு எப்படியா வரும், ஊரெல்லாம் நல்ல பேர் எனக்கே வரல, உனக்கு எப்படி வரும் வேற அப்படின்றார் அவர் மாதிரி. ஆனால் என்ன கேட்கணும்ன்றது நம்ம தெளிவு இருக்கணும் போது, அது ஏன் அப்படின்னா பரிணாமம் அடையும் போது ஒவ்வொரு விஷயம் மாறி மாறி போயிட்டே இருக்கும். பரிணாமம் அடையும் போது ஒரு விஷயம் மாறி மாறி போயிட்டே இருக்கும், அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். உங்கள் அம்மா காலத்தில் டிவி இருந்ததா, இப்போ இருக்கு, உங்கள் அம்மா உட்காந்து பார்க்குறாங்களா இல்லையா? பரிணாமம் மாறினோன்னு அது இன்னும் அனுபவிக்க தெரியுமா? அதுதான் உன்னோட இயல்பே. நீ என்ன நினைப்ப, எனக்கு இது வேணும்னு கேட்டு நீ அதோடு நின்று போயிடுவேன். எந்த ஒரு பொருள் வேணும்னு கேட்டீங்கன்னா அதோடு நின்று போயிடுவேன். எனக்கு எது நல்லதோ அது கொடுனா, எது வேணால் கொடுத்துனாலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கலாம். ஆமாம், நாலு வீடு கேட்டி நாலு வீடு மட்டும்தான் கேட்டீங்க. நான் சௌகரியமாக இருக்கிறது வேணால் கொடுனா அதை கொடு. ஒரு குருவோட சிஷ்யர்களோட 10 பேர் 20 பேர் போகிறாங்க. குரு அவர் சொல்கிறாரு, பயணம் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதுக்காக தேவையான மூட்டை முடிச்சு வீட்டில் தீங்கி சுமந்து போகிறாங்க. ஒரு சிஷ்யம் மட்டும் ஒன்றுமே இதில் போயினுங்கிறார் கூட, எல்லாம் சிச்சினா வராங்க. குரு சொன்னார் எதுவுமே எடுத்துக்காமல் வராரு அவர். அப்படி குரு திரும்பி பார்த்தார், சாமி நாங்கள்லாம் எடுத்துகிட்டு எதுவுமே எடுத்துக்கல சாமி, நான் என்ன சொன்னேன் யாருக்கு என்ன தேவை எடுத்துங்கன்னு. அவனுக்கு எதுவும் தேவையில்லை போல நான் எடுத்துக்கல, ஆனால் அவனுக்கு எது தேவையோ அவனுக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு. யாரும் நடந்து வந்துட்டே இருக்காங்க, நீ போய் உட்காந்துட்டு ஒரு இடத்துல தியானத்து உட்கார், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல், மழை பெஞ்சா வெயில் வச்சா டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உட்காடுறான். எல்லோரும் உட்காந்து அங்கங்கே தியானம் பண்ணிக்கிறாங்க. அல்ல மழை பெயில் அது வெயில் அடிக்குது அது மாறி மாறி இருக்கோ, எல்லோரும் ஒதுக்கி குடிசெல்லாம் கட்டிட்டு ஓரம் பண்ணிக்கிறாங்க. இவர் அம்மன் உட்காந்தார் உட்காந்தார் தான், இவரை சுற்றி குடிசை அது ஆட்டோமேட்டிக்காக வருது. சாமி நாங்களாம் பாருங்க, இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து நல்லா வந்து என்ன சொன்ன போது இல்லையா, அவனுக்கு என்ன தேவையோ அது அவனுக்கே கிடைக்கும். ஏன்னா அவனோட எண்ணம் அந்த மாதிரி. இவன் இப்போ செட்டு கட்டில் மாட்டு வீடுகளெல்லாம் கட்டலை, இவன் கண்ணை மூடி உட்காந்துட்டான். அந்த வயலில் ஒருத்த ஒரு விவசாயி போகிறாரு, ஐயோ சாமியார் தவம் பண்ணிக்கிறாரு, அவன் மழை பெய்யுது வெயில் அடிக்குது, இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் வந்து தட்டி கட்டிட்டு போகிறான். எங்கே வருது பாருங்க, எனக்கு என்ன தேவை அப்படின்றது. ஆனால் அவன் தேவனை கேட்டு உட்கார்ந்தாரானே கிடையாது, தேவனை கேட்டு உட்காரல. நீ தேவைன்னு கேட்காம எப்போ உட்காரியோ உனக்கு என்னென்ன தேவையோ அப்போல்லாம் கிடைக்கும். நம்ம இதுதான் தேவைன்னு உட்கார்ந்துக்கிறோம், அதான் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது எப்படி கிடைக்குன்னா பாருங்க, உன்னோட எண்ணம் போய் அதுக்கான செயலை செய்து அதை உள்ளே கொண்டு வரும். எது தேவையில்லைன்னு உட்காந்துன்னா அந்த இந்த உடல் தேவை ஒன்று இருக்கு இல்லையா, சொல்கிறாங்க ஆத்மானா எது, நம்ம உடம்புல 4 ஆத்மா இருக்காம, உடலுக்கு 1 ஆத்மா, உயிருக்கு 1 ஆத்மா, மனதுக்கு 1 ஆத்மா, ஆத்மாக்கே 1 ஆத்மா. ஒரு உபநிஷத்து சொல், இந்த ஒருத்தர் நான் தெளிவாக இருந்துட்டேன். எப்படின்னா ரமண மகர்ஷி உட்கார்ந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கார், அவர் காலையில் அது திருடு அடிச்சதுனால அந்த கட்டியாக இருந்திருக்கு, புண்ணாக இருக்குது, அந்த புண்ணு சீல் வச்சுக்கு அது இது புடவை பிடிச்சி உடையோ கட்டோ உறவு கட்டோ அதெல்லாம் அந்த உடல் பற்றி அதில் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. தான் தியானம் பண்ணிகிட்ருக்காரு, அது சீல் ஓடுது, இந்த பசங்க ஓர ஓர பசங்க என்ன குச்சி வச்சு நோண்டுறானுங்க, அவருக்கு தான் தெரியும், அவர் தான் மேலே இருக்கிறாரு. அப்போ ஆட்டு உட்காந்துருக்காரு, பார்த்தோன்னா மொத்த ஒரு சீல் போய் அத்தை போய் கண் தந்து பார்க்குறாரு. இது ஏண்டா அப்படி விளையாடுறீங்க, இந்த உடம்பு ஏதாவது ஒன்று சபிக்க போகுது.